நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை இந்தியன் பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்தியன் வங்கி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான வட்டி விகிதத்தை வந்து அதிகரித்து கொடுத்துருக்குறாங்க. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா தற்போது 5% வரைக்கும் இப்போ கொடுத்துட்டு வர வட்டியானது 5.10% வந்து உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் HDFC, ICICI, பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான FDயோட வட்டி விகிதத்தையும் உயர்த்தியிருக்கிறாங்க. கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தி அறிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து பல்வேறு வகையான ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களும் பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தி இப்போ கொடுத்துட்டு வராங்க. இந்த வரிசையில் தற்போது இந்தியன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டியை வந்து உயர்த்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து 7-14 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 2.8% 15-29 நாட்களுக்கு 2.8% 30-45 நாட்களுக்கு 3% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 181 நாட்கள் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கீங்க, அதாவது 180 நாட்கள் வரைக்கும் போட்டிங்கன்னா 3.75% உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் வரை 180 அதாவது 3 மாதங்கள்லேருந்து 9 மாதம் வரை நீங்கள் போட்டிங்கன்னா 4% வட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 9 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா 4.4% வட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 வருஷத்துக்கு முழுசாக போட்டிருக்கிறீங்கன்னா 5.1% வட்டியானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1-2 ஆண்டுகளாக இருந்துச்சுன்னா 5.2% 2-3 ஆண்டுகளாக இருந்துச்சுன்னா 5.25% 5 ஆண்டுகள் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா 5.35% 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 5.35% உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு அதிக வட்டி கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்துடலாம். ஸோ 1 வருஷம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் என்னென்னு பார்ப்போம். ICICI பேங்கில் பார்த்தீங்கன்னா 5%, SBI வங்கியில் 5.10%, HDFC பேங்கில் பார்த்தீங்கன்னா 5.10%, பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 5.10%, இந்தியன் வங்கியில் 5.10%, ஆக்சிஸ் பேங்கில் 5.25%, கொடாக் மகேந்திரா பேங்கில் 5.40%, தபால் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 5.50% உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 2 வருஷம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ICICI பேங்கில் 5%, SBI பேங்கில் 5.20%, HDFC பேங்கில் 5.10%, இந்தியன் வங்கியில் 5.25%, தபால் அலுவலகத்தில் 5.50%, பஞ்சாப் நேஷனல் பேங்கில் 5.1%, ஆக்சிஸ் பேங்கில் 5.60%, கொடாக் மகேந்திராவில் 5.60% உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிளான் வந்து ஓகேவோ அந்த பிளானில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6.70% வந்து கொடுக்குறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ நீங்கள் வந்து மற்ற பேங்க்கில் போடுறதோட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஓகே தான், ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 6.70% வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட ஆக்சிஸ் பேங்கில் 5.75% வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. கொடாக் மகேந்திராவிலும் பார்த்திங்கன்னா 5.70% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேங்க் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.